சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் நாற்பத்தி அஞ்சு வருஷமாக நண்பர்களுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தொழில் போட்டி இருந்திருக்குமே தவிர என்றைக்குமே பொறாமல் இருந்ததே இல்லை அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் கமல் ஃபிஃப்டி கமல் சிக்ஸ்டி இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை பார்த்தா டூ கே கிட்ஸுக்கே அவங்க நட்பை பற்றி தெரியும் உலகநாயகன் கமலுக்கு எப்பவுமே ஒரு ஆசை உண்டு என்னென்னா தான் நேசிக்கிற முக்கியமானவங்களை தன்னோட படங்களில் நடிக்க வைப்பார் உதாரணமாக தேவர் மகனில் சிவாஜி கணேசன் அவ்வை சண்முகியில் ஜெமினி கணேசன் ஹேராமில் கவிஞர் வாலி உத்தம வில்லனில் கே பாலச்சந்தர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வரிசையில் தான் தனது நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினியையும் தன்னோட ஏதாவது ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார் கமலஹாசன் அப்போதான் ரஜினி ஹீரோவாக நடித்து அந்த படத்தில் தான் கெஸ்ட் ரோல் பண்ணலாம்னு முடிவாச்சு அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறதாகவும் கமலே தயாரிக்கிறதாவும் படத்தோட பேர் ஃபைனல் ஆச்சு ஆனால் என்ன ஆச்சோ தெரியல அந்த படத்துலேருந்து ரஜினி விலகிட்டார் காரணம் என்னன்னு விசாரிக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ரஜினிக்கு கமல் மேலே எப்பவுமே ஒரு ஆதங்கம் இருக்குது அது கமல் சினிமாவில் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கலை ஆர்வம் காரணமாக சினிமாலேயே முதலீடு பண்ணி தனக்குன்னு பெரிய சொத்து ஏதும் வச்சுக்கலங்கிறது தான் அது அதனால தான் கமல் தயாரிப்பில் தான் நடித்தா அவருக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு நினச்சாரு ரஜினிகாந்த் ஆனால் திடீர்னு கமலுக்கு நெருக்கமாக இருக்கிற விஜய் டிவி மகேந்திரனும் இன்னொரு முக்கியமான புள்ளியும் தான் இந்த படத்தில் பார்ட்னர்னு தெரியவரை ரஜினி ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரான் அதாவது தன் நண்பர் கமலுக்கு தான் மொத்த லாபம்னு போகணும்னு நினச்சவருக்கு இது பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சான் அதனால தான் அந்த படத்தை வந்து விலகிட்டாராம் அதுக்கப்புறம் தான் கமலே அந்த படத்தில் நடிக்கிறதுன்னு முடிவாச்சு இந்த செய்தி உங்களுக்கு பிரிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்